இன்னும் பார்த்தீங்க அண்ணா, ஏதாவது தனித்தனியா பண்ணுமா? எப்படி தனித்தனியா எல்லாம் போட வேண்டாம், ஷேர் பண்ணுமா? ஒண்ணு வேண்டாம், அப்படியே எல்லாமே ஒரே. ஓகே ஓகே, இல்ல இந்த மீன் ஒரே மீன், அது மூணு ஒவ்வொருத்தருக்கு ஒரு வெரைட்டி, ஒரு ஆளுக்கு. ஆமா ஓகே, கலவா இது என்னது? சரி ஓகே, எல்லாம் 1500 மேல இருக்குமே. ஆ மீன், அந்த மாதிரி மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இனிமே உங்களுக்கு மீன் நிறைய வரும். ஆமாம்மா, ஏன்னா இனிதான் ஸ்டார்டிங் மீனே வருது. ஏதோ கேரை இருக்குன்னு பார்த்தா இல்லை, கேரை தான் இனி நெக்ஸ்ட்டு. இன்னும் ஒரு அடுத்த வாரத்தில் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக கேரை வந்துடும். இப்போ ஆரம்பிச்சிருக்கு, கேரை வாங்கினா ஊருவா போடுவோம் நாங்கள். ஆமாம், நீங்கள் சொல்கிற உண்மை கேட்டு, இப்போ வந்து இன்னும் ஒரு வாரம் ஆகும், மீன் வந்துட்டுருக்கு. எல்லாம் மீன் எல்லாமே மீனுக்கு போகிறாங்க, எல்லாமே மீன் போகிறாங்க. அது இன்னைக்கு கீழே இருக்கு. ஆ சூப்பர், ஓகே. தம்பி தலையில் சுத்தமாருண்ணா, ஏன் ரவுண்டாக வேணுமா? இல்லை குறுக்கில் போடலாமா? குறுக்கு கட் பண்ண, குறுக்கில் கட் பண்ணால் தான் நம்ம அந்த வயிறு பீஸெல்லாம் குழம்புல போட முடியும். நம்ம குழம்புக்கு தான் எல்லாமே குழம்புக்கு தான். ஆ அப்போ கொடுங்க, பார்த்துலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சென்னை எதுவும் சென்னை ஐயா, நீ லாஸ்ட்டு நாளைக்கு நாலுலேருந்து அங்கே அங்கே இங்கேயா? அதான் ஒரு வாரம் 14 வந்துருக்கு, மழையெல்லாம் ஃபுல்லாக அங்கே தான். அது இங்கே மழை வந்தா இங்கே வரலையே, வரவே இல்லை மழை. வர சொன்னாங்க சார், என்ன பண்ணலாமா? லைட்டாக யாராவது வழி விடுங்க. இப்படி வர முடியாது, ஐயா வாங்க. இது இங்கே வச்சுருங்க, நான் அள்ளி போட்டுருக்கேன். இன்றைக்கி சீலாக நிறைய இருக்குது. ஆமாம், இன்றைக்கு சீலாக நிறைய இருக்குது, இதோட பெருசெல்லாம் இருக்குது இன்னும். ஆ நான் இதோட கொஞ்சம் சிந்தா வரேன், 1300 வேணும் சார். இது 1700 இருக்கும், இது அது பெருசு இருக்கு. என்ன மீன் முடிச்சா இப்போ இது வரைக்கும்? என்ன மீன் முடிச்ச? நாக்கு முடிச்சிருக்கியா? சரி சரி, குறுக்கி முடிச்சு பேசுறா. Thank you.
இது எக்ஸ்போர்ட் மீன் சார். இது எக்ஸ்போர்ட் மீன், டேஸ்ட் வேற லெவல். இது நேற்று கூட கம்பெனி போயிட்டு வந்தான். இது அதை விட பெஸ்ட். இது கடவா மீன் வந்து ஃபுல்லாக ஃபாரி மீன் போகிற மீன் எல்லாமே. கடவா மீன் சூப்பராக இருக்கும். இது இது அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. இது முதல்ல இன்றைக்கி ஒரு 35 மீன் வெட்டியிருக்கோம் அன்னைக்கு. ஏன் நேற்று எக்ஸ்போர்ட்டுக்கு இதனோட தலை இதோட முள்ளெல்லாம் அங்கே பெண்டிங் இருக்காங்க விற்கிறாங்க. எல்லாமே 5 கிலோ சைஸ்க்கு மேலே தான். ஏதோ பூச்சி ஆகிட்டேன்டா. ஆ மீன் அது துபாய்க்கு போயிருக்கோம். ஐட் விட்ட மீன் என்ன பண்ணுவோம்? லைட்டில் போடுறோம். விளையாடு போடுறது இதுதான் குத்துக்கிறாரு. அது கண்டினியூவாக வாரத்துக்கு 2-3 ஒரு 60 கிலோமீட்டர் அனுப்பிச்சுவோம். மீட்டு மட்டும் தலை முள்ளெல்லாம் நம்மளுக்கு தான். காசு கிடையாது. புளி கிடையாது. புளி தான் கிடையாது. தலை சொல்லு. நட்டிக்கணும். இப்போ உள்ள எல்லாமே இருக்கு. உள்ள ஒரு 200 மீன் ஒரு நாள் என்ன பண்ண பெரிய மீன் வெட்ட சொல்லிட்டு ஊதுக்கி போயிட்டலாம் சொல்லி வயிற்று பிசை திக்க வச்சுட்டா. மீனை வெட்டி போட்டு மீனை வெட்டி போட்டு தலையை வெட்டி போட்டு எல்லாத்தையும் வெட்டி போட்டு திரும்பி தான் வைப்பி சாப்பிட உள்ளது. அந்த மாதிரி வேலை பார்க்க வந்தாக்குது. மேலே வச்சு தெரியாது. இது வந்து ஸ்டிப்பாக நிற்காது. மீன் தொல்லை தொல்லை இருக்கும். அல்வா மீன் அல்வா எப்படி இருக்கும்? ஸ்டிப்பாக நிற்காதுல்ல. அந்த மாதிரி தான் இருக்காத. அம்மா பாரு எத்தனை ஜாலி என்கிட்ட இருக்கு பாருண்ண. சார் யா இந்த டைம் தான் சட்டாக போடுற டைம் ஆகிட்டுருக்கோம். இப்போ நான் போயிட்டு அங்கே போய் தலையெல்லாம் விற்கணும். அங்கே அங்கே தான் போகணும். உங்களுக்கு முடிச்ச உடனே நான் அங்கே போகணும்.